நமஸ்தே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய், வாழைக்கடலை, வாழைக்காய், கொண்டக்கடலை எல்லாம் போட்டு ஒரு கூட்டு குழம்பு. அதுக்கு இதில் இது 100 கிராம் டம்ளர். இதில் ஒரு டம்ளர் கொண்டக்கடலை, நேற்றுக்கு சின்ன கொண்டக்கடலை, சிகப்பு கொண்டக்கடலை எடுத்து அலம்பி ஊற போட்டுட்டேன். இதில் 1/2 டம்ளர் பொரிகடலை எடுத்து நல்லா பொடிச்சு வச்சுக்க போகிறோம். நல்லா நைஸாக பொடிச்சுக்கணும். மூணு மீடியம் சைஸ் வாழைக்காய் அலம்பிட்டு இப்படி சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். 1/2 கிலோ கத்திரிக்காய், நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் அலம்பிட்டு இந்த மாதிரி அதையும் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருகப்பில் எடுத்துட்டுருக்கேன். அடுப்பில் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு நம்ம மிளகு, ஜீரகம், சோம்பு இதை போட போகிறோம். லேசா வதங்கின உடனேயும் வெடிக்கிறது மிளகு. இஞ்சி போட போறோம். அதுக்கப்புறம் பூண்டு. அதுக்கப்புறம் வெங்காயம். வெங்காயம் வதங்கும் போது நம்ம கொஞ்சம் கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குது. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கணும். தக்காளியும் நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இது வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம பொரிகடலைய பொடிச்சு வச்சுருவோம். பொரிகடலைய பொடிச்சு வச்சிருக்கோம். நல்லா நைஸா வதக்கினதை ஆற வச்சு அரைச்சுருக்கோம். கொண்டக்கடலைய வேக போட்டிருக்கோம். இது ரேஷன் கடலைன்றதுனால உப்பு போட்டால் வேகாது. ஸோ நான் உப்பு போடாமல் நல்லா நைஸாக வேக வச்சுக்க போகிறேன். உங்களோட உப்பு போட்டு வேகும் அப்படின்னாக்க உப்பு போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்ச கொண்டக்கடலையை எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 2 கடுகு போடுறோம். மஞ்சப்பொடி போடுறோம். மஞ்சப்பொடி போடுற எல்லா பொருளுக்குமே நம்ம 2 மிளகு கையில் தட்டி போட்டோம்னா மஞ்சப்பொடியில் இருக்கிற சத்தையும் மிளகுல இருக்கிற சத்தையும் நம்ம உடம்பு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கட்டும். கடுகு இப்போ வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருக்கோ. இப்போ நல்லா அலம்பி வச்சிருக்கிற கருகப்பிள்ளையை போடுறோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வாழைக்காய். அப்புறம் கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டுடுறோம். ரெண்டையும் போட்டு ஒரு கிளறு கிளறினாட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போடுறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம வதக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போடுங்க. நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வைப்போம். ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க, வேணும்னா அப்புறம் விட்டுக்கலாம்.
வேகட்டும் பார்ப்போம். நல்லா அளவா வெந்துருச்சு. இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத அந்த விழுதை வந்து போட போறோம். போட்டு நல்லா ஒரு கொதி வாங்க போறோம். ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சது தான், அதனால ரொம்ப கொதிக்க விடணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம அரைச்சு விட்டதோட கொஞ்சம் தண்ணி கலந்து, ஏன்னா காய் அளவா வெந்திருந்ததுனால ஒரு டம்ளர் அதுல தண்ணி கலந்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கிறோம். நல்லா அந்த கொதிச்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் உப்புரவு வேணும்னா பார்த்துக்கோங்க, பார்த்துன்னு போட்டுக்கிறதானா போட்டுக்கோங்க. இந்த வேக வச்ச கொண்டக்கடலையை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறு கிளறு. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கு, ஸோ நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விடுறேன். ஏன்னா இன்னும் நம்ம பொரிகடலை வேற போடுவோம், அப்ப கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ நான் ஒரு 1.5 டம்ளர் ஒரு 150 மில்லி தண்ணி விடுறேன். கொதிக்கட்டும். ஏற்கனவே சொல்லணும், நான் மறந்துட்டேன், ஒரு 1.5 ஸ்பூன் காரப்பொடி போடுறோம். ஏன்னா மிளகு தவிர நம்ம காரத்துக்கு எதுவுமே போடல. சொரு நம்ம காரப்பொடி இது வீட்லயே தெரிச்சது, அதனால நான் பார்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இங்க உங்களுக்கு வேணுங்கிற காரத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கிளறி கிளறி கொதிக்க விடணும். காரப்பொடி வாட போயிடுத்து. அப்போ பின்ன நம்ம திரிச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை போடுறோம். போட்டுட்டு உடனே கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி தட்டி போயிடும். பொட்டுக்கடலை போட்டு கிளறி விட்டாட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் பாருங்க. அப்பயுமே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கு. வேணும்னா பார்த்து நீங்க தண்ணி விட்டுக்கோங்க, உங்க வேணுங்கிற அளவுக்கு விட்டுக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கறனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும், நேரம் ஆக ஆக கெட்டியும் படும். பொட்டுக்கடலை போட்டிருக்கறனால இதை சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். எல்லா கலந்த சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு கொண்டக்கடலை போடாமையும் பண்ணலாம், முருங்கைக்காய் போட்டு பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.